الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய மஹபிரத்தும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித இனத்தை ஒரு சிறந்த இனமாக அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். அந்த மனித இனம் வாழ்வதற்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் சில உயிரினங்களை கூட அந்த மனித இனத்துக்காகவே படைத்திருக்கிறான். இந்த உலகமே, இந்த உலகத்தில் உள்ள சில பொருட்களையே அல்லாஹு தாலா இந்த மனிதன் உண்டு உயிர் வாழ வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படியாக இருந்தால் எங்களுக்காக சில உயிரினங்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறான். அந்த உயிரினங்களை கொண்டு நாங்கள் அதை அறுத்து நாங்கள் சாப்பிடுகிறோமாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய அருட்களையும் நிறைய விசாலமான ஒரு வாழ்வையும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவ்வாறான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று கேட்டால், இந்த உலகத்தில் நாங்கள் மூழ்கி விடாமலும் இந்த உலக இன்பத்தில் அப்படியே துவண்டு விடாமலும் மறுமை என்ற ஒரு வாழ்வுக்காக இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காலத்தில் இஸ்லாத்தோடு வாழ்வது இலகுவா அல்லது சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் இஸ்லாத்தோடு வாழ்வது இலகுவா என்று கேட்டால், உண்மையில் அந்த காலத்தில் இஸ்லாத்தோடு வாழ்வதுதான் மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும். சஹாபாக்களுடைய காலத்தில் இஸ்லாத்தோடு ஈமானோடு இபாதத்தோடு வாழ்வதுதான் மிக மிக கஷ்டமான ஒரு காலமாக இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், ஒரு கடையில போய் மொத்தமாக எல்லா பொருட்களும் இருக்கின்ற கடைகளில் கொள்வனவு செய்து தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வது மிக மிக இலகுவாக இருக்கும். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு பொருட்களை போய் வாங்குவது மிக சிரமமாக இருக்கும். அல்லாஹு தாலா சஹாபாக்களுடைய காலத்தை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் காரணமாக அமைந்தன.
சில பாவத்துக்கு தீர்வாக அந்த பாவம் நடக்கிற போதுதான் அப்போது குர்வான் இறங்கும். சில ஃபத்வாக்களுக்கு தீர்வாக ஒரு காரியம் நடக்கிற போதுதான் ஃபத்வாவுடைய அந்த வசனங்கள் இறங்கும். சில நேரங்களில் சஹாபாக்களுக்குள்ளேயே இதற்கு என்ன தீர்வு என்று தேடி அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஓடி அல்லாஹுடைய தூதரும் இதுக்கு தீர்வு இதுவரைக்கும் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் தீர்ப்பை தருகிற வரைக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் அந்த சமூகம் பொறுமையாக இருந்து வாழ்ந்திருக்கிறது. ஹவுலா பின்த் தலபா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அந்த லிஹாருடைய வசனம், கத் ஸமி அல்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இறங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு வரலாறு. அப்படியாக இருந்தால் அந்த காலத்தில் சில சந்தர்ப்பம், சில சூழல், சில சங்கடங்கள் நிகழ்கின்ற போதுதான் அதற்கான தீர்வையே அந்த சமூகம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்குகின்ற ஆகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? எல்லா ஃபத்வாக்களும், எல்லா வாழ்க்கை திட்டங்களும், எல்லா பாவத்துக்கான தண்டனைகளும், எல்லா நலவுகளுக்கான நன்மைகளையும் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக தந்து ஒரே இடத்தில் படித்துக் கொள்வதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் இலகுவாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த சஹாபாக்களுடைய காலத்தை விடவும். ஏண்டா சில சஹாபாக்களுக்கு சில செய்திகள் தெரியாமலே இருந்திருக்கிறது. அப்போது சில சஹாபாக்கள் சில சஹாபாக்களிடத்திலே கேட்டு படித்திருக்கிறார்கள். நான் இப்படித்தான் ரசூலுல்லா சொன்னதை கேட்டேன் என்று ஒருவர் பிடிவாதமாக இருந்திருக்கிறார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில், இல்ல ரசூலுல்லா இப்படி சொன்னாங்க, நானும் கேட்டேன், இவரும் கேட்டார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சஹாபாக்களுக்குள்ளேயே அந்த இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கின்ற அளப்பெரிய அருள் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொண்டு, ஒரே இடத்தில் படித்துக்கொண்டு, எங்களுடைய வாழ்க்கைகளிலே அமல்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். இந்த இஸ்லாத்துல எதற்குத்தான் தீர்வு இல்லை? அடுத்தது அந்த சஹாபாக்கள் எங்களை போன்று உணர்வுகளோடும், எங்களை போன்று குணாதிசயங்களோடும் இந்த வாழ்ந்தவர்கள். ஆனா அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இந்த உலகத்துல எப்படியெல்லாம் மாறி போனாங்க அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மாத்திரத்துக்கு எவ்வளவு யுக்திகளை கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சில நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய சிந்தனைகளோடு விளையாடி மறுமையை அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளத்துக்குள் அப்படியே ஊடுருவ செய்து இந்த உலகம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற வாழ்க்கை திட்டத்தை ரசூலுல்லாஹ் பூர்த்தி இருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்தரமான வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு சந்தைகளால் அப்படியே போறாங்க. அப்ப ரசூலுல்லா போனா பின்னால சஹாபாக்கள் போவாங்க. அப்ப பின்னால சஹாபாக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப பசாருக்குள்ள சந்தையில சஹாபாக்கள் போற நேரம் எப்படி இருக்கும்? இப்ப நம்ம பெட்டாவுக்கு போனா அதுல உள்ள அந்த பிசினஸ் மைண்ட் தான் எல்லாருக்குமே இருக்கும். அங்கால உண்ட சொல்லுவான், இஞ்சால உண்ட சொல்லுவான், அங்கால ஒருவன் கத்துவான், இஞ்சால ஒருவன் கத்துவான், அது 10 ரூபாண்டுவான், இது 100 ரூபாண்டுவான், அப்படியே எங்க சிந்தனைகள் எல்லாம் அந்த பொருட்களில் அப்படியே எல்லாமே பொருட்கள் தான் இருக்கும். அப்படியான ஒரு சந்தைக்குள்ளால சஹாபாக்கள் போறாங்க, ரசூல் அப்படியே கூட்டிட்டு போறார். அப்படியே கூட்டிட்டு போக அப்ப எல்லாரும் சிந்தனையும் அந்த சந்தையில தான் இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே போன ரசூலுல்லா அந்த சஹாபாக்குடைய மனசை மாத்திரத்துக்காக அப்படியே போய் பார்க்கிறாரு. ஒரு காது சிறுத்த ஒரு ஆடு செத்து போய் கிடக்கிறது. காது சின்னனான ஒரு ஆடு செத்து போய் இருக்கிறது. அந்த காது சின்னனான ஆடு உயிரோடு இருக்கிற போதே பெருமதி இல்லாத ஒரு ஆடு. அப்ப ரசூலுல்லா அந்த ஆட்டுக்கு கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையால செத்து போன அந்த ஆட்டுடைய காதை பிடிச்சு சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க, தோழர்களே இதுக்கு நீங்க எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாங்க. இந்த ஆட்டுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாங்க. இப்ப சந்தைக்குள்ளால வந்த அந்த சஹாபாக்குடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த ஆட்டுல அப்படியே திரும்புது. செத்த ஆட்டுல எல்லா பார்வையும் விழுகுது. அப்ப ரசூலுல்லாவை பார்த்து சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆடு உயிரோடு இருக்கிற போதே பெருமதி இல்லை, இப்ப இந்த ஆடு செத்துட்டு இந்த ஆட்டுக்கு யார் தான் எவ்வளவுதான் கொடுத்து வாங்குவாங்க? நாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சஹாபாக்களுடைய மனசுக்குள்ள பெரிய ஒரு ஹிக்மத்தை நுழைவிக்கிறாங்க. தோழர்களே, எப்படி இந்த காது சிறுத்த இந்த ஆடு உங்களோட பார்வையில பெருமதி இல்லையோ,
ஒரு கண்ணியமான பொருள் இல்லையோ அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த செத்து போன ஆட்டை விடவும் பெருமதி அற்றது இந்த உலகம் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துக்குள்ள சந்தைக்குள்ளால வந்த சஹாபாக்கள் எப்படியும் உலகத்தோடு பின்னி பிணைந்திருப்பாங்க என்று தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிய சமூகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரலாறு என்ன தெரியுமா, பாடம் என்ன தெரியுமா, இந்த ஆடே உங்களோட பார்வையில ஒரு பிரயோஜனம் இல்ல, அல்லாஹ்வோட பார்வையில இந்த ஆட்டை விடவும் கேவலமானது இந்த உலகம் என்றாங்க. இந்த உலகம் என்றாங்க ரசூலுல்லாஹி இஸ்லாம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த உலகம் பெருமதியான ஒன்றாக அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்திருந்தால் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு இறைவனை மறுக்கக்கூடிய காபிர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு நீர் சொட்டையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்க மாட்டான். அப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி 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 இந்த உலகத்தோடு பின்னி பிணைந்து நெருக்கமாக இணைந்து இறைவனை மறந்து வாழ்ந்து விட கூடாது என்பதற்காக மிக 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 கவனமாக இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் கட்டி காத்திருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறு, அப்படிப்பட்ட குர்ஆனிய வரலாறு, அப்படிப்பட்ட ஹதீஸ்களுடைய வரலாறு ஒட்டுமொத்தமாக நமக்கிட்ட இருந்தும் நம்ம இன்னும் மாறல. இந்த இஸ்லாத்துல எதுக்குத்தான் தீர்வில்லை சொல்லுங்க? ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான் என்றா இந்த இஸ்லாம் மிக தெளிவான விரிவான மார்க்கம், அவனை கூப்பிடுது இஸ்லாம். ஒரு மனுஷன் தவறு செஞ்சிட்டான் என்றா அவனை அழைக்கிறது இஸ்லாம். இஸ்லாத்துல இருந்து தூரமாக ஓரமாக ஒதுங்கி வாழணும் என்று ஒரு காலமும் இஸ்லாம் என்ன செய்யாது, விரும்பாது. நீங்க பாருங்களேன், ஒரு நாள் ஒரு நபி தோழர் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு பெண்ணும் வாரா, ஒரு பெண் வரக்குள்ள அந்த நபித்தோழர் அந்த பெண்ணை பார்த்து அந்த மனிதன் என்ற அந்த தவறை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அந்த சமூகத்தை கொண்டு எங்களுக்கு பாடமாக நடத்துகிறான், எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பாடமாக கற்பிக்கிறான். நபித்தோழர் நடந்துட்டு வாராரு, ஒரு பெண்ணும் நடந்துட்டு வாரா, அந்த நபித்தோழர் அந்த பெண்ணில ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டாகி அந்த பெண்ணை ஒரு முத்தமிடுறார். இப்ப மனசு பதறுது, உள்ளம் துடிக்குது, நான் தவறு செஞ்சிட்டேனே என்று நினைக்கிறார், இதற்கு நான் தௌபா செய்து கொள்ள வேண்டுமே என்று அங்கலாய்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போனாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இப்படி வந்தேன், இப்படி இப்படி நடந்துட்டு நான் பாவம் செஞ்சிட்டேன், என்ன செய்யணும் யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி ஆறுதல் படுத்துகிறான், இன்னல் ஹசனாத் யுஸ்ஹிபுன ஸய்யிஆத், நீங்க செய்யக்கூடிய பாவங்களை நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அழிச்சிடும் என்று அல்லாஹு தஆலா ஆறுதலான சில வசனங்களை அனுப்பி இந்த சமூகத்துக்கு இறக்கி வைத்து அந்த சமூகத்தையும் இந்த இஸ்லாத்தோடு சேர்த்து பயணிக்க வைக்கிறானாக இருந்தால் இந்த இஸ்லாம் சாதாரணமான ஒரு மார்க்கம் அல்ல தோழர்கள். அடுத்தது இந்த உலகத்துல வாழ்ந்த சஹாபாக்கள், இந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட கஷ்டம் மிக மிக கஷ்டமான ஒரு காலம். என்ன ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல வாழக்குள்ள அவர் பட்ட கஷ்டத்தை போல வேற யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அத ரசூலுல்லாஹ் சஹாபிய சமூகத்துக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கடா, சஹாபிய சமூகமே அவ்வளவு கஷ்டப்பட்ட சமூகம், ஊடு இழந்து வாசல் இழந்து உறவுகளை இழந்து உயிர்களை இழந்து மனைவி மக்கள்களை இழந்து தான் பிறந்த சொந்த மண்ணை இழந்து அகதிகளாக வாழ்ந்து இதற்கு மேல் இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதல் செய்தியை சொல்றாங்க. இதா அசாப அஹதக்கும் முசீபா, உங்களில் யாருக்காவது ஒரு கஷ்டம், ஒரு சோதனை, ஒரு துன்பம் நிகழ்ந்துட்டும் என்றால் ஃபல் யஸ்குர் முஸீபத்தஹு ஃபி, அந்த முஸீபத்தை உங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை என்னோடு ஒப்பிட்டு பாருங்க, எனக்கு வந்த கஷ்டத்தோடு போட்டு பாருங்க, நான் பட்ட துன்பத்தோடும் துயரத்தோடும் உங்களுக்கு வந்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலகத்தில் நான் பட்ட துன்பத்தை போல, நான் பட்ட கஷ்டத்தை போல, எனக்கு வந்த இடர்களையும் நிடர்களையும் போல இந்த உலகத்தில் உங்களில்
யாருமே அந்த துன்பத்தை அனுபவித்திருக்க மாட்டீர்கள். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த உலகத்துல என்னதான் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறது இறை தூதருடைய வார்த்தை. நான் படுற கஷ்டம் என்ன கஷ்டம், நான் ஊட்ட விட்டு இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத்து போனது என்ன கஷ்டம், நான் உசுர விட்டது என்ன கஷ்டம், என்ற மனைவி மக்கள் அனாதைகளாக மாறியது என்ன கஷ்டம். இந்த உலகத்தில் பாவம் செய்யாத இறைவனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு வாழ்ந்த, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கொஞ்சம் கூட அணுவும் பிசகாத, அல் குர்ஆனே இறங்கிய, உலகத்தில் இருக்கிற போதே இறைவன் அழைத்து இதுதான் உங்களுடைய வீடு என்று சுவர்க்கத்திலே நன்மாராயம் சொன்ன அந்த நபிக்கே இந்த நிலைமை என்றால், பாவத்தோடு வாழுகின்ற, துன்பங்களோடு வாழுகின்ற, இந்த உலகத்திலே பின்னி பிணைந்து வாழுகின்ற, எனக்கு இந்த துன்பங்கள் எல்லாம், இந்த கஷ்டங்கள் எல்லாம், இந்த நோய்கள் எல்லாம், இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு சோதனையே இல்ல. இதத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அஸாப அஹதகும் முஸீபா ஃபல்யஸ்குர் முஸீபத்துஹு ஃபி. உங்களுக்கு துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் ஏதாவது ஏற்பட்டால் அதை என்னோடு ஒப்பிட்டு பாருங்க, எனக்கு இந்த உலகத்தில் ஏற்பட்ட துன்பத்தை போல, துயரத்தை போல வேறு யாருக்கும் அப்படியான துன்பங்களும் துயரங்களும் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்காது என்ற சொல்ல சொன்னாங்க. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த இஸ்லாத்துல ஒரு மனுஷன் வாழக்குள்ளேயே அவனுக்கு மன நிம்மதி இருக்கும், அவனுக்கு சந்தோஷம் இருக்கும். ஏனென்றா அவன் இஸ்லாத்தை 100% பின்பற்றினால் எல்லாத்துக்கும் அவன் தீர்வை கண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த சஹாபாக்கள் அவங்களோட ஒரு ஸ்டைல், எப்ப பார்த்தாலும் இந்த சஹாபாக்களுக்குள்ள பேசிக் கொள்ளுகின்ற ஒரு வார்த்தையை நீங்க பாருங்க. அவங்க திருந்துறத்துக்கும் சின்ன சின்ன இபாதத்துக்களை பெருசா இந்த உலகத்துல தூக்கி பிடிச்சி செய்யறதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த அழகான சில நடைமுறைகளை அவங்களோட வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இது அஹ்மதுல 21415 ஹதீஸ், முஸ்னதுல 467 ஹதீஸ், இப்னு ஹிப்பானுல 449 ஹதீஸ். அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அமரனி ஹலீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய நண்பர் எனக்கு சொன்னார், 7 விடயங்களை இந்த உலகத்தில் கடைபிடிக்குமாறு சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய ஹலீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விடயங்களை இந்த உலகத்தில் கடைபிடிக்குமாறு எனக்கு வசியத்து செய்தார். அமரனி பிஹுப்பில் மசாகின், இந்த உலகத்துல உள்ள ஏழைகள், எளியவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்களோடு என்னை அன்பு வைக்குமாறு எனக்கு ஏவினார். எங்கள்கிட்ட இல்லாத ஒரு குணம், எங்கள்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம், அவங்களே ஏழைகள், அவங்களே கஷ்டவாளிகள், அவங்களே சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம யாரோ கொடுக்குகின்ற உணவுகளை உண்டு வாழக்கூடியவர்கள். அந்த சமூகத்துக்கு ரசூலுல்லா சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, ஏழைகளோடு அன்பு வைங்க, ஏழைகளுக்கு, ஏழைகள்ல நீங்க முஹப்பத்து வைங்க. ரசூலுல்லா சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்களோடு நீங்க சேர்ந்து நடங்க, அவங்களோடு அவங்களை நீங்கள் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஏவினார்கள், என்ன ஏவினாங்க தெரியுமா, இந்த உலகத்துல வாழக்குள்ள உங்களுக்கு மேல உள்ளவனை நீங்க பார்க்காதங்க, பிரச்சனைக்கு இதுதான் காரணம், உங்களுக்கு மேல உள்ளவனை நீங்க பார்க்காதங்க, உங்களுக்கு கீழே உள்ளவனை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கட்டளையிட்டார். நம்ம பார்க்கிற எல்லாம் நமக்கு மேல உள்ளவனை தான் பார்க்கிற, அவன்ட வீடு, அவன்ட ஃபெஜிரோ, அவன்ட காரு, அவன்ட 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 அவன்ட, அதுக்கு மேல அதை பார்த்து 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 இந்த உலகத்துக்குள்ளேயே சுத்தி 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 வட்டியில போய் விழுந்து இந்த உலகத்துல அவனை விட எப்படியாவது நாம் முன்னுக்கு வந்துரோணும் என்று நினைக்கிறோமே, இதுதான் இந்த உலகத்துல நமக்கு பிடிச்ச முசீபத். நமக்கு பிடிச்ச ஆகப்பெரிய முசீபத் என்ன தெரியுமா, நாம் பார்க்கிறது என்ன விட பெரிய பணக்காரன், நாம் பார்க்கிறது என்ன விட பெரிய வாகனம் வச்சிருக்கிறவன், நாம் பார்க்கிறது என்ன விட பெரிய பெருமையாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவனை நான் பார்த்து பார்த்து நான் மனநோயாளியாகி இறைவனிலிருந்தும் இறை தூதரிலிருந்தும் மார்க்கத்திலிருந்தும் ஓரமாக தூரமாக உலகத்துக்குள் மூழக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்தில் வந்துடும். இதத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு மேல உள்ளவனை பார்க்காதப்பா, உனக்கு கீழே உள்ளவனை பாரு என்று எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வசியத்து செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வசியத்து செய்தாங்க, வஅமரனி அன் அஸில ரஹீம்,
அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் உறவுகளை குடும்ப உறவை சேர்ந்து நட, அவங்க உன்னை ஒதுக்கினாலும் சரி, அவங்க உன்னை தூரமாக்கினாலும் குடும்ப உறவை சேர்ந்து நட. இது ஆகப்பெரிய பிரச்சனை. இந்த உலகத்துல நண்பர்கள் நமக்கு நல்லதை சொல்லுவாங்களா, குடும்பம் நல்லதை சொல்லுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு நண்பர்கள் வட்டம் கூடிச்சு. எதுக்கு நண்பன் அப்படின்னு கேட்டால், நல்ல நண்பன் அல்ல, பாவத்துல துணையாக இருந்து ஒருவனை படுகுழியில தள்ளி அவனை நாசமாக்கி அவனுக்கு பாவத்துக்கு உதவி செய்து அவனுக்கு புரோக்கர் வேலை பார்த்து அவனை இந்த உலகத்துல கொண்டு சீரழித்து சின்ன பின்னமாக்குறதுக்குண்டே சில நண்பர்களை சில நண்பர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லா சொல்றாங்க, நீ உன்னோட குடும்பத்தை சோடு சேர்ந்து நட. எப்பயும் குடும்பத்துல உள்ள ஒருவன் ஒரு இரக்கத்தோட தான் இருப்பான். அந்த குடல் வாய்ச்சனம் நம்ம எப்பயும் நாசமாகணும் நினைக்காது, நம்ம தான் நினைக்கிறோம் அவங்க அப்படி நினைப்பாங்க என்று. ஆனா இஸ்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்க சொன்னால் அதுக்குள்ள பெரிய தாற்பயம் தத்துவம் இருக்கும். நம்ம பணத்தை கண்ட உடனே, பதவியை கண்ட உடனே, வாகனத்தை கண்ட உடனே, நம்மட குடும்பத்துல இருக்கின்ற ஏழைகள் தெரியுது இல்ல, குடும்பத்துல உள்ள வறியவர்கள் தெரியுது இல்ல, யாரு சொந்தம் என்று தெரியாது, போறோம் சலாம் அலைக்கும் சொல்லிட்டு வாரம், ஆனா நண்பர்களோட கட்டி பிடிச்சு இந்த உலகத்துல உலாவ இருக்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை வரக்குள்ள மாட்டி விட்டு எங்களையும் அவன் இந்த உலகத்துல இருந்து இல்லாமல் ஆக்கிவிட்டு, அவனும் சந்தோஷமாக வாழாமல் எங்களையும் சந்தோஷமாக வாழ விடாமல் இந்த உலகத்தில் எங்களுக்கு இன்றைக்கு இஸ்லாம் சொல்லாத நண்பர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, உன்ன குடும்பத்தோடு நீ சேர்ந்து நட, அவங்க உன்னை புறக்கணிச்சாலும். ரசூலுல்லா சொல்லிட்டு சொன்னாங்க, வா அமரனி, எனக்கு ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லா அஸ்அல அஹதன் ஷய்யன், இந்த உலகத்துல யார்கிட்டயும் எதையும் கேட்காதீங்க, யார்கிட்டையும் போய் எதையும் கேட்காத, கேட்டால் அல்லாஹ் கிட்ட கேளுண்டாங்க. இன்னைக்கு மனுஷர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட இல்ல, சலாம் சொல்லக்குள்ளேயே இவர் யோசிக்கிறாரு இவன் என்னையமோ கேட்க போறான். அத நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் இவர் சலாம் சொல்லக்குள்ளேயே எனக்கு விளங்கிச்சு இவர் கரண்ட் பில்லோட வாராருண்டு, இவர் தண்ணி பில்லோட வாராருண்டு. ஒரு அறிஞர் அழகான ஒரு வார்த்தையை சொல்றார், உன்னை தேடி உன்னை நாடி ஒரு மனிதன் உனக்கிட்ட உதவி கேட்டு வாரானுண்டா, உன்ன அட்ரஸ் எடுத்துட்டு இவ்வளவு பேர் இருக்கக்குள்ள உன்னை தேடி வாரானின்றா, நீ நினைச்சுக்க அல்லாஹு தஆலா உன்னுடைய முகவரியை அவனுக்கு கொடுத்திருக்கிறான், நீ அவனுக்கு உதவி செய்து அவனூடாக அனுகூலங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. உனக்குட்ட ஒருவன் உதவி தேடி வாரான் என்றால் உன்ட முகவரியை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய்து அந்த உதவியூடாக உனக்கு அனுகூலம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உன்ட முகவரிய அவன்கிட்ட கொடுத்திருக்கலாம். அவனை போண்டு சொல்லிடாத, இல்லன்னு சொல்லிடாத, உனக்கு முடிந்தால் உதவி செய், முடியலண்டா நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனை நல்ல முறையில அனுப்பி வச்சிடு. நிறைய பேர் சொல்றது, நான் எனக்கு விளங்கிச்சு அவர் வரக்குள்ளே விளங்கிச்சு, அவர் இஷ்டம் எனக்கு விளங்கிச்சு, அவர் சலாத்துல நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன், அல்லாஹ் அக்பர். இதுதான் இன்றைக்கு நிறைய பேட்ட இருக்குகின்ற ஒரு விடயம். ரசூலுல்லா சொல்லிட்டு சொன்னாங்க, வ அமரனி அன் அகூல பில் ஹக் வ இன் கான முர்ரத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த சந்தர்ப்பத்திலும் சத்தியத்தை சொல், உண்மையை சொல், அது கசப்பாக இருந்தாலும் சரியே, அது கசப்பாக இருந்தாலும் நீ உண்மையை சொல்லிடு. வ அமரனி அல்லா அகாஃப ஃபில்லாஹி லௌமத்தலாயிம், பழிக்க கூடியவனுடைய எந்த ஒரு பழிப்பையும் அல்லாஹ்வுடைய விடயத்துல நீ என்ன செஞ்சிடாத, கணக்கெடுத்துறாத, அல்லாஹ்வை பயப்படுற, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய விடயத்துல இந்த மத்தவன் பயந்து மத்தவன் இழிவாக நினைப்பானே என்று நீ அதுல கணக்கெடுத்துறாத என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாசூர்கள் சொல்லிவிட்டு எனக்கு சொன்னார்கள், அதிகம் அதிகமாக ரசூலுல்லா சொல்ல சொன்ன ஒரு வார்த்தை, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் ஃபின்னஹுன்ன மின் கன்ஸின் தஹ்தல் அர்ஷ், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று அடிக்கடி அதிகம் அதிகமாக சொல்லு. ஏனென்றால் இது அரிசிக்கு கீழே உள்ள பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி வசியத்து செய்தார்கள் என்று அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி தருவதை பார்க்கிறோம். நம்ம ஸ்டைல் என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு உபன்யாசத்துல இருக்கக்குள்ள, ஒரு பயானில இருக்கக்குள்ள, ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்கக்குள்ள, அல்லது நல்ல ஒரு 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 அறிவு சார்ந்த விடயத்தை செவிமடுக்கக்குள்ள நம்ம நினைக்கிறது இது சூப்பர், அவர் வந்திருந்தார்.
இது இவருக்கு நல்ல பொருத்தமா இருந்துச்சு. மௌலவி மொழி உடுங்க இந்த முறை பயானுண்டு கிழிஞ்சு போறதுக்கு கொடுக்கணும் வட்டி சம்பந்தமா. நம்ம எல்லாம் நினைக்கிறது மார்க்கம் மத்தவனுக்கு தான், நமக்கு இல்லை. இதான் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொல்ற பண்ணோனும் பயான் பட்ட கிளிகிறது உங்களுக்கு இல்ல அவருக்கு. ஆனா சஹாபாக்கள் அந்த சிந்தனை இருக்கே இல்லையே. ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார், எனக்கு ஏவினார், எனக்கு வசியத்து பண்ணினார். இயற்கையிலேயே கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடிய மனிதர் வசனம் இறங்கின உடனே நபிகளாருடைய சத்தத்துக்கு மேலாக உங்களுடைய சத்தங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வசனம் இறங்குகிறது எங்கப்பா என்ன காரணம்? இந்த வசனம் இறங்கியது அவருக்கு என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். இதுதான் சஹாபாக்கள் மாறுறதுக்கான காரணமே. ஹம்பலா ரழியல்லாஹு அன்ஹு, நாஃபக ஹம்பலா, நாஃபக ஹம்பலா, நாஃபக ஹம்பலா. ஹம்பலா முனாஃபிக் ஆகி விட்டார், முனாஃபிக் ஆகி விட்டார். என்னப்பா ரோட்டுல சொல்லி கொண்டு போறீங்களே? ஒரு நாள் கூட நம்ம யோசிச்சே இல்ல, நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கோமான்னு நம்ம யோசிக்கல. ஆனா பெரும்பெரும் சஹாபாக்கள் யோசிச்சிருக்கிறாங்க, பெரும் சகாபாக்கள் எல்லாமே யோசிச்சிருக்கிறாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் எல்லாமே யோசிச்சிருக்கிறாங்க. நமக்கு நம்ம பியோ, நமக்கிட்ட அப்படியான குணங்கள் எல்லாம் இல்லை. இருக்கிறையே முழுக்க அவ்வளவுதான். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வஞ்சகம், குரோதம், முனாஃபிக்குத்தனம், அவனை போட்டு இவனை போட்டு, அவனை காட்டி இவனை காட்டி, அவன குறை இவன குறை, இதுதான் இருக்கிறதே 100 to 90 அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட சபையில் இருக்கிற போது உங்களுடைய உபன்யாசத்தை கேட்கிற போது ஈமான் அப்படியே கூடி கொண்டு போகிறது. அந்த சபையை விட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு போய் மனைவி மக்களோடு உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக இருந்தால் அந்த கூடின ஈமான் அப்படியே குறைஞ்சிட்டு வருகிறது. அப்படியாக இருந்தால் நான் உங்கள்கிட்ட இருக்கக்குள்ள ஒரு குணத்தோடும் வீட்டுல இருக்கக்குள்ள இன்னும் ஒரு குணத்தோடும் இருப்பது முனாஃபிக் தானே என்றுதான் அந்த சஹாபாக்கள் பயப்பட்டார்கள். உமர்ல அவர்கள் போய் கேட்டது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னர் உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய பேர் இவர் 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 எல்லாம் முனாஃபிக் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பேர் லிஸ்ட்ல கொஞ்சம் பாருங்க என்ன பேர் இருக்கா என்று, அந்த பேர் லிஸ்ட்ல கொஞ்சம் பாருங்க என்ன பேர் இருக்கா என்று. உமர் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். நம்ம நினைக்கிறது இது மற்றவனுக்குத்தான் பொருத்தம், நமக்கு பொருத்தம் இல்லை என்று நினைப்பதுதான் நாம் இந்த உலகத்தில் மாறாமல் இன்னும் அதே உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான மிக பிரதானமான காரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் சொல்லுறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாரு. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அந்த ரசூலுல்லாஹ் அந்த டீச்சிங் மெதட், அந்த ரசூலுல்லாஹ் ஒன்றை பட்டிச்சு கொடுக்கக்குள்ள அவருக்கு அந்த ஊற்ற விதத்தை பாருங்க. அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத பி யதிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத பி யதிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கை அப்படியே பிடிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வகால யா முஆத், முஆதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி உஹிப்புக், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு செய்திய வசியத்தாக சொல்கிறேன். என்ன வசியத்து தெரியுமா? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்க மறக்காமல் விட்டு விடாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வஷுக்குரிக்க வஹுஸ்னி இபாதத்திக் என்று அல்லாஹ் கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க. அவருக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது எல்லாருக்கும் தான். ஆனா அவர் எடுத்துக்கொண்ட விதம் இருக்கு தானே. எனக்கு ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணினாரு, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக்க வஷுக்குரிக்க வஹுஸ்னி இபாதத்திக் என்று என்ன கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ் என்று அது அவர் மனசுல தூக்கி பிடிச்சு கொண்டு
அதை இந்த உலகத்தில் ஓதி திரிந்தவர்கள், ஓடி திரிந்தவர்கள், அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். யா அல்லாஹ், எனக்கு உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் இபாதத் செய்வதற்கும் எனக்கு துணை செய்வாயாக என்ற அந்த பிரார்த்தனைய சஹாபாக்கள் இபாதத்துல பின்னாலும் இதை ஓதி வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அஹமதில 7932 ஹதீதாக இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு ஹிப்பானில 2559 ஹதீத் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வாராரு, வரக்குள்ள இவர் சொல்றாரு, அபூ ஹுரைரா சொல்றாங்க, குல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொன்னேன், ரசூலாவை பார்த்து நான் சொன்னேன், இன்னி இதா ரஐதுக தாபத் நஃப்ஸி வகரத் ஐனி, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் காணக்குள்ள உள்ளம் அப்படியே பூரிச்சு போகுது, என்ற கண்கள் எல்லாம் குளிர்ந்து போகிறது. எனக்கு ஏதாவது சொல்லி தாங்களே, உங்களை காணக்குள்ள என்ற உள்ளம் அப்படியே மகிழ்ச்சி அடைகிறது, கண்கள் எல்லாம் குளுமையாகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஏதாவது சொல்லி தாருங்கள், ஏதாவது விஷயத்தை அறிவித்து தாருங்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால குல்லு ஷய்இன் ஹுலிக மிம்மா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே தண்ணியிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதரே, வேற சொல்லித்தாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க எனக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அஹதத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃப்ஸு ஸலாம், நீங்க நிறைய சலாத்தை பரப்புங்க, நீங்க தாம் ஏழை எளியவர்களுக்கு உணவுகளை கொடுங்கள், விருந்தோம்பல் செய்யுங்கள், பசித்தவனுக்கு உணவளியுங்கள், வஸலில் அர்ஹாம், உங்களோட குடும்ப உறவை சேர்ந்து நடங்க, ஒக்கும் ஒக்கும் பில்லைல் வன்னாசு நியாமுன், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது நீங்க எழும்பி தொழுங்க, அல்லாஹு தாலா உங்களை நாளை மறுமையில் சலாமத்தாக சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இது யாருக்கு? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேக்குறாங்க, எனக்கு ஏதாவது சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே தண்ணியால தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. திரும்ப கேக்குறார், இன்னும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்டுட்டு சொல்றார், அதை நான் செய்தால் நான் சொர்க்கம் போகணும், அப்படியான ஒரு இபாதத்தை எனக்கு சொல்லித்தாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சலாத்தை பரப்புங்க, பசித்தவனுக்கு உணவளியுங்கள், குடும்ப உறவை சேர்ந்து நடவுங்கள், மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் நீங்க எழும்பி தொழுங்க, சலாமத்தாக நீங்க சொர்க்கம் போவீங்க என்று எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி தருவதை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு மூன்று விடயத்தை நான் உபதேசமாக செய்கின்றேன். என்னுடைய தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு மூன்று விடயங்களை கட்டளையிட்டார், அதை நான் என்னுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாமல் இருந்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மூன்று விஷயத்தை சொல்லி தந்தாங்க, நான் அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று என்னுடைய மரணம் வரைக்கும் இறைவனிடத்தில் நின்று பிரார்த்தனை செய்யாமல் இருந்ததே கிடையாது. அதிலே ஒன்று சௌமி தலாதத்தி ஐயாம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். மரணம் வரைக்கும் இது நடக்காமல் இருந்துவிடக் கூடாது, இது நடக்கணும் என்று நான் பிரார்த்தனை செய்தேன். வஸலாத்தி துஹா, துஹா தொழுகை ரசூலுல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டார்கள்.
அதே போன்று தூங்குவதற்கு முன்னர் அல்லது தூங்கி எழுந்தவுடன் வித்ரு தொழுகையை தொழுது கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கடைசியாக அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இபாதத் இப்னு சாமித் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஏழு கட்டளையே செய்தாங்க, ஆறு கட்டளை விட்டார். அந்த ஆறு கட்டளை என்ன அப்படி என்று கேட்டால், சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி சொல்ற வார்த்தை பாருங்க, நீங்க எந்த சந்தர்ப்பத்திலும் பேசினால் உண்மையே பேசுங்க. இரண்டாவது, ஒரு வாக்குறுதி அளிச்சிட்டீங்கடா, வாக்களிச்சிட்டீங்கடா, அதை நிறைவேற்றுங்க. உங்களை யாராவது நம்பிட்டான் என்றால் மோசடி செய்திடாதங்க, அந்த நம்பிக்கையை காப்பாத்துங்க. உங்களோட வெக்கத்தலத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களோட கரங்களை பாவமான காரியத்தில இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆறு விடயத்தையும் எனக்கு கட்டளையிட்டார். இது சஹாபிய சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தான். ஆனா அவங்க எடுத்துக்கொண்டது இது எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது. அவங்க பேசினா பொய் பேசுற ஆக்களா, வாக்களித்தா மாறு செய்கிற ஆக்களா, நம்பினா மோசடி செய்கின்ற ஆக்களா, கற்புக்களை காத்துக்கொள்ள முடியாமல் தவித்தவர்களா? அல்லாஹு அக்பர். அந்த சமூகமே இது எனக்கு 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 என்று தான் மாற வேண்டும் என்று இறை தூதர் பொதுவாக எல்லோருக்கும் சொன்ன வசியத்தை எந்த வாழ்க்கையில இருக்கணும், மரணம் வரைக்கும் நான் கடைபிடிக்கணும் என்று அல்லாஹ் கிட்ட துவா கேட்கின்ற அளவுக்கு அந்த சமூகம் இருந்ததுனாலதான் அந்த சமூகம் இந்த உலகத்தில மனிதர்களிலும் புனிதர்களாக வாழ நினைத்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் மாற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை இலகுவாக்கி வைத்திருக்கிறான். அந்த காலத்துல இல்லாத சலுகைகளும் அந்த காலத்துல இல்லாத தகவல்களும் இன்றைக்கு எதை அடிச்சாலும் கைக்குள்ள வார அளவுக்கு இஸ்லாம் சம்பூர்ணமாக இன்றைக்கு கரத்துக்குள் இருக்கிறது. ஆனால் அதுதான் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையை போல நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கின்றோம். ஆனா இஸ்லாம் தான் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தீர்வையும் தரக்கூடிய ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் இந்த உலகத்தில் அதை கடைபிடிச்சு வாழும். சஹாபாக்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, கடைசியாக அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, உமர் அவர்களுடைய மகனார் உமர் சொல்றாங்க, அஹதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமங்கிபை, ரசூலுல்லாஹ் என்ற தோள் அப்படியே பிடிச்சு சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்ன கரீப், இந்த உலகத்துல நீங்க ஒரு பயணிய போல அல்லது ஒரு வழிபோக்கனை போல நீங்க வாழ்ந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க. இப்னு உமர் சொல்றாங்க, நான் எப்ப பார்த்தாலும் அவர் சொல்லிக் கொள்வார், காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுதை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள், மாலை பொழுதை நீங்கள் அடைந்தால் காலை பொழுதை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஏனண்டா இப்ப உங்களோட ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க, ஏனண்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில உங்களுக்கு நோய் வந்துடலாம், இப்ப உங்களோட ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க, ஏனென்றால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு மரணம் வந்துடலாம். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 இந்த மரணத்தை யாபகப்படுத்தி யாபகப்படுத்தி அவங்க மாறுறதுக்கு வச்சுக்கொண்ட பெரிய ஒரு ஒரு வார்த்தைகள். இன்னைக்கு நமக்கு எத்தனை ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கபருக்குள்ள கொண்டு போய் அந்த மனுஷனை அடக்கி சந்துக்க தூக்கிட்டு போய் கண்ணால பார்த்து மண்ணை போட்டுட்டு வந்தாலும் மனசு மாறலண்டா, இது நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம், இது மற்றவனுக்குத்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட உள்ளம் இல்லாமல் இது இன்றைக்கு அவருக்கு நாளைக்கு எனக்கு என்ற அந்த சிந்தனையோடு வாழ்ந்து இஸ்லாத்தோடும் ஈமானோடும் நெருக்கமான உறவுகளை பேணி நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து மறைவாக கூப்பிட்டு விசாரித்து அந்த உயர்ந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக்.